செய்தியின் தலைப்பு ஐக்கியம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் பேரானந்தம் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் விரும்புகிற ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தேவன் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? நாம் எல்லாரும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயுவின் புஸ்தகம் 18:19 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது நாம் இந்த பூமியிலே எதை வேண்டுமென்றாலும் தேவனிடத்திலே நாம் கேட்கலாம். ஆனால் அவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீங்கள் இரண்டு பேர் ஒருமனப்பட்டு அதை நீங்கள் தேவனிடத்திலே கேட்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் நிச்சயமாக அந்த ஜெபத்திற்கு பதில் செய்வேன் என்று சொல்லுகிறார். எத்தனை ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு வார்த்தை பாருங்கள். தேவன் விரும்புகிற காரியமெல்லாம் ஒரு மனதோடு கூட ஐக்கியத்தோடு கூட தேவனை தேட வேண்டும் என்பதே என் அன்புக்குரியவர்களே. ஆனால் இன்று பலர் என்னோடு கூட ஃபோனிலே தொடர்பு கொள்ளும் பொழுது அவள் சொல்லுகிற காரியம் ஒன்றே ஒன்றுதான், என்ன தெரியுமா? குடும்பத்திலே ஒரு ஐக்கியம் இல்லை பிரதர். ஐயோ, என்னுடைய பிள்ளைகளோடு கூட எனக்கு ஒரு ஐக்கியம் இல்லையே. சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அப்பாக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லையே என்று சொல்லி மனம் கலங்குவதுண்டு. என் அன்புக்குரியவர்களே, இதனால்தான் குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அல்லது வேலை செய்கிற ஸ்தலத்தில் பாருங்கள், ஒரு ஐக்கியம் இல்லை. ஆகவே தான் அந்த ஸ்தலத்திலே ஒரு உயர்வு இல்லாத ஒரு நிலைமையிலே தவித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இரண்டு பேராவது நீங்கள் பூமியில எந்த காரியத்தை வேண்டிக் கொண்டாலும் சரி, நீங்கள் ஒருமனப்பட்டு வேண்டிக் கொண்டால் அது பரலோகத்தில் இருக்கிற தேவனால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று தேவன் சொல்லுகிறார். இயேசு இந்த உலகில் இருந்த பொழுது அதைத்தான் மறுபடியுமாய் தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். உதாரணமாய் முதலாவது நாம் பார்க்கும் பொழுது யோவானின் புஸ்தகம் 20:17 வாசித்து பாருங்கள். அங்கே நாம் ஒரு காரியத்தை பார்க்கலாம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அன்று மரியாளுக்கு அவர் தரிசனமாகும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். எப்படி சொன்னார் தெரியுமா? அந்த சீஷர்களுக்கு போய் நீ ஒரு கட்டளை சொல்லு என்று சொல்லவில்லை, அல்லது இந்த செய்தியை சொல்லு என்று சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய பிதாவிடத்திற்கு நான் ஏறி போகிறேன். மாத்திரமல்ல, என்னுடைய பிதாவிடத்திற்கு மாத்திரமல்ல, உங்களுடைய பிதாவிடத்திற்கு நான் ஏறி போகிறேன். என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் நான் ஏறி போகிறேன் என்று சொன்னார். ஆகவே தேவனோடு அவர் கொண்டிருந்த ஐக்கியத்தையும் சொன்னார். மாத்திரமல்ல, நீங்களும் நானும் கூட தேவனோடு கூட ஒரு தகப்பனாக ஒரு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த ஐக்கியத்தோடு கூட நாம் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே ஒரு தெய்வீக ஒரு ஐக்கியம் இருப்பதை நாம் பார்க்க முடியும். எப்பொழுதும் நம்முடைய குடும்பத்தை குறித்து நாம் நினைக்கும் பொழுது என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? ஐயோ, என்னுடைய குடும்பம் தேவனோடு கூட இணைந்திருக்கிறது, நாங்கள் தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ளே எந்த பிரிவினையும் இராது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நடுவே எந்த பிரிவினையும் இராது. எப்பொழுதும் நான் என்னுடைய குடும்பத்தை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்வேன் தெரியுமா? நம்முடைய குடும்பம் பரலோக தேவனோடு கூட இணைந்திருக்கிற ஒரு குடும்பம், நமக்கு ஒரு பிதா உண்டு என்று எப்பொழுதும் நான் என்னுடைய மனைவியிடத்திலேயோ என்னுடைய பிள்ளைகளிடத்திலேயோ நான் சொல்லும் பொழுது எப்பொழுதும் நான் அப்படித்தான் சொல்வதுண்டு. இந்த குடும்பம் தேவனுடைய குடும்பத்தை தோடு இணைந்திருக்கிறது, தேவன் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறார். இயேசு அதைத்தான் தன்னுடைய சீஷர்களை குறித்து சொல்லும் பொழுது சொன்னார், என் சகோதரனிடத்தில் போய் நீ சொல், என் சீஷரிடத்தில் போய் சொல் என்று கூட சொல்லவில்லை. இயேசு சொன்னார், என் சகோதரனிடத்தில் போய் சொல், நான் என் பிதாவிடத்திலும் உங்கள் பிதாவிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று சொன்னார். ஒரு பக்கம் தேவனோடு நாம் ஐக்கியம் கொள்ளும் பொழுது, தேவன் என்னுடைய பிதா என்று நாம் ஐக்கியம் கொள்ளும் பொழுது பாருங்க, நம்ம குடும்பத்திலே ஒரு ஐக்கியத்தை வைக்கிறார், குடும்பத்திலே ஒரு மனதை வைக்கிறார். அப்பொழுது எந்த வேற்றுமையும் இராது. வேலை செய்கிற ஸ்தலத்திலும் சரி, நாம் எல்லாரும் தேவனுடைய பார்வையில் சகோதரர்கள், நமக்கு ஒரு பிதா உண்டு என்ற உணர்வோடு கூட நாம் வேலை செய்யும் பொழுது பிரியமானவர்களே, அப்பொழுது தேவன் ஒரு ஐக்கியத்தை வைக்கிறார். அந்த நேரத்தில் நாம் எந்த இடத்தில் வேலை செய்கிறோமோ அந்த இடத்தை தேவன் உயர்த்துகிறார். தேவனே வந்து சகல காரியத்தையும் ஆசீர்வாதமாய் வைக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள். இந்த ஐக்கியத்தை கற்றுக் கொடுக்கவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நானும் பிதாவும் ஐக்கியமாய் இருக்கிறோம், அதே போல நீங்களும் ஐக்கியமாயிருங்கள், ஒரே மனமாயிருங்கள் என்று
தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார், இன்று நமக்கும் அப்படியே கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் குடும்பத்தில் ஒருவேளை ஐக்கியம் இல்லாமல் இருக்கலாம், என் குடும்பத்தில் ஆசீர்வாதமே இல்லை என்று நீ கலங்கி கொண்டிருக்கலாம். இன்று நீ உன்னுடைய உள்ளத்தில் தீர்மானம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நான் பிதாவோடு கூட ஐக்கியம் வைப்பேன், என் குடும்பம் பிதாவாகிய தேவனோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறது என்று சொல். அப்பொழுது கட்டாயமாய் தேவனுடைய குடும்பத்திலே ஐக்கியம் வைப்பார், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரிவினையும் அவர் மாற்றி போடுவார். அடுத்து வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது யோவானின் புஸ்தகம் 13:13-15 இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவானின் புஸ்தகம் 13:13-15 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாயிருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடுவீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது தேவன் போதகராய் இருக்கிறாராம், அவர் ஆண்டவராய் இருக்கிறாராம். இயேசு இந்த உலகில் இருந்த பொழுது அப்படி இருந்த பொழுதும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உண்மைதான், நான் பெரிய போதகர் தான், நான் ஆண்டவர் தான், நீங்கள் சொல்லுகிறது சரிதான், ஆனாலும் கூட நான் உங்களுடைய கால்களை கழுவும் நான் தயங்குவதில்லை, நீங்களும் அப்படியே செய்யுங்கள் என்று இயேசு அறிவுரை கூறுகிறார். ஆம் என் அன்புக்குரியவர்களே, ஊழியர்கள் நடுவே ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் ஊழியத்திலே வித்தியாசங்களை வைக்கலாம், சிலரை அப்போஸ்தலர்களாக வைக்கலாம், சிலரை ஆண்டவர் சுவிசேஷகர்களாக வைக்கலாம், சிலரை மேய்ப்பராக வைக்கலாம், சிலரை போதகர்களாக வைக்கலாம். ஆனாலும் கூட பாருங்க, இயேசுனுடைய விருப்பம் என்ன தெரியுமா, ஊழியர்கள் நடுவே ஒரு ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும், ஒருவரில் ஒருவர் கனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது பிரியமானவர்களே, நாம் நம்முடைய தேசத்திற்கே நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், எல்லா பட்டணத்துக்கும் தேவன் நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார். பூமியிலே இரண்டு பேர் ஒருமனப்படும் பொழுது கட்டாயமாய் தேவன் நம்முடைய ஜபத்திற்கு பதில் செய்கிறவராய் இருப்பார். அதைத்தான் இயேசு சொன்னார், நான் போதகர் தான், நான் ஆண்டவர் தான், ஆனாலும் கூட உங்கள் கால்களை கழுவும் கூட நான் தயங்குவதில்லை என்று சொன்னார். ஐயோ, கனப்படுத்துகிற ஒரு இருதயத்தை தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். ஆகவே தான் இயேசுவின் சீஷர்கள் எல்லாரும் இணைந்து எருசலேமிலே போய் ஆண்டவரை நோக்கி கதறி அழுத பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவள் மேல் இறங்கினார். அதன் பின்பு பாருங்க, இணைந்து அவர்கள் ஊழியத்திற்கு புறப்பட்ட பொழுது இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்களை தேவன் அவர்கள் மூலமாய் செய்தருளினார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஊழியங்களையும் அப்படியே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் இயேசுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யாரை அதிகமாய் நேசிப்பேன் தெரியுமா, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். எப்பொழுதும் இந்த வசனத்தை நினைவு கூறுவேன், ஐயோ நீர் போதகரும் நீர் ஆண்டவரும் நீர் இறைவனுக்கு சமமாய் இருந்த போதிலும் கூட சீஷர்களுடைய கால்களை கழுவவும் நீர் தயங்கவில்லை அப்பா, எனக்கு அந்த இருதயத்தை தாரும் என்று நான் ஜெபிப்பதுண்டு. ஆம் பிரியமானவர்களே, நாம் மற்ற ஊழியர்களை நேசிக்கும் பொழுது, மற்ற ஊழியர்களை தாக்குவதல்ல, நம்மை விட மற்றவர்களை கனப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார், ஆண்டவர் நம்மோடு கூட ஐக்கியம் வைக்கிறார், நம்முடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கிறார். இணைந்து செய்யும் பொழுது தேவனுடைய நாமம் நம் மூலமாய் மகிமைப்படுகிறது. அடுத்து தேவன் எதிலே ஒரு ஐக்கியத்தை வைக்க விரும்புகிறார்? யோவானின் புஸ்தகம் 10:16 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவானின் புஸ்தகம் 10:16 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், ஐயோ இந்த தொழுவத்தில் சேராத மற்ற ஆடுகளும் உண்டு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார், இந்த உலகில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவர் இரத்தத்தை சிந்தினார். ஆகவே இந்த உலகில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் அவர் பார்க்கும் பொழுது, ஐயோ இது என்னுடைய ஆடு, என்னுடைய தொழுவத்தில் சேராத என்னுடைய ஆடு, அந்த ஆடும் இந்த மந்தையோடு கூட சேர்க்கப்பட வேண்டும், ஒரே மந்தையாக ஒரே மேய்ப்பனாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்க்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார்.
என் அன்புக்குரியவர்களே, இன்றைய உலகத்திலே எத்தனையோ திருச்சபைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? எல்லா சபைகளுக்குள்ளும் ஒரு ஐக்கியம் ஏற்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் நினைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், எத்தனை சபைகள் இருந்தாலும் சரி, எல்லா சபைகளும் இயேசுவின் சபைகள். ஐயோ, நாம் எல்லாரும் இயேசுவின் ஆடுகள். நாம் எல்லாரும் ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகிய இயேசுவை நாம் தொழுது கொள்ளுகிறோம் என்ற உணர்வோடு கூட நாம் தேவனை தேடும் பொழுது, பிரியமானவர்களே, அந்த ஐக்கியத்தோடு கூட நாம் தேவனை தேடும் பொழுது, பிரியமானவர்களே, நம்முடைய பட்டணத்துக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். உலகத்திற்கே தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்திலே ஐக்கியம் இருக்கிறதா? நீங்கள் சொல்லுங்கள், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னுடைய பிதா என்று சொல்லுங்கள். கட்டாயமாய் தேவன் உங்களுடைய குடும்பத்திலே ஐக்கியம் வைப்பார். மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களோடு கூட ஐக்கியம் வைப்பார். அதே போல ஊழியர்கள் மத்தியிலும் ஒரு ஐக்கியத்தோடு கூட நாம் ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை மற்ற எல்லா ஜனங்களையும் விட, ஐயோ இவர்கள் தேவனுடைய சீஷர்கள், எப்படி ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாய் இயேசுவோடு இணைந்திருக்கிறார்கள், இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார்கள் என்று சொல்லி தேவன் நம்மை உயர்த்தி கொண்டே போவார். நம்மோடு கூட ஐக்கியம் வைப்பார். கடைசியாக பாருங்க, வேதத்தில் நாம் பார்க்கிறது போல இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனானாலும் சரி, எந்த மொழி பேசுகிறவனாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தவனானாலும் சரி, எந்த திருச்சபை சேர்ந்தவனானாலும் சரி, நாம் அன்பு கூறும் பொழுது இவன் இயேசுவின் ஆடு, இந்த ஆளும் தேவனோடு கூட இணைந்திருக்கிறது, ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாய் நாங்கள் தேவனை தொழுது கொள்கிறோம் என்று சொல்லும் பொழுது தேவன் அந்த ஐக்கியத்தை பார்க்கிறார். நம்முடைய திருச்சபைக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஒரு நிமிஷம் நம்ம ஜபம் செய்வோமா? இந்த ஐக்கியம் நம்முடைய குடும்பத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, ஐயோ எல்லா திருச்சபையிலும் சரி இறங்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் நாம் ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, பூமியிலே இரண்டு பேர் ஒருமனப்படும் பொழுது சுவாமி அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன். மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவன் அவர்கள் விரும்பி கேட்கிற எதுவானாலும் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொன்னீரே அப்பா. இந்த நேரத்தில் அப்பா அந்த வார்த்தையை நம்பி ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னோடு கூட ஜெபத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு திருச்சபைக்காக நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு தேவ ஊழியனுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக, இப்பொழுதே சுவாமி எல்லா பிரிவினைகளும் மறைவதாக, பிரிவினைகளை கொண்டு வந்திருக்கிற எல்லா அந்தகார சக்திகளின் வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு, ஒவ்வொரு திருச்சபையும் விட்டு, ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியத்தையும் விட்டு விலகட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன் அப்பா. இப்பொழுதே உம்முடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்பொழுது இறங்கி இருக்கிறது அப்பா. ஹாலேலூயா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஐயோ, என் குடும்பம் பிரிந்திருக்கிறது என்று அழுது கொண்டே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்காக, ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்காக இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஐயோ, என் திருச்சபையிலே பிரிவினையா இருக்கிறது என்று கலங்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு போதகர்களுக்காக, அன்று ஒவ்வொரு சுவிசேஷர்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுது ஐக்கியம் உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது பிரசனம் இறங்கினதற்காக ஸ்தோத்திரம். எல்லா பிரிவினைகளும் மறைந்ததற்காய் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீர் அப்படியே ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு திருச்சபையும், ஒவ்வொரு ஊழியக்காரனையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி, கோடா கோடி நன்றி அப்பா. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த ஆசீர்வாத நன்மையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் எடுத்துக்கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா பிரிவினையும் விட்டு தேவனோடு கூட ஐக்கியம் வைங்க. தேவன் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தையும், உங்கள் திருச்சபையும், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருந்தால் உங்கள் ஊழியத்தையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லட்டுமா? உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 4:23-24. God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களுடைய முகவரி, சகோதரன் நவீன் சுந்தர் அவர்கள், 42 சிவபுரம், திருநெல்வேலி ஜங்ஷன், 627001. ஃபோன் நம்பர் 9843166880.